ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை எதுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் கிராமருக்கு பேஸே இது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தது ஒவ்வொன்றை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். க்வெஸ்சன் டேக் இதுக்கெல்லாமே இந்த சென்டென்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது என்ன டைப் அப்படின்னு ஏர்லியராக கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப சிம்பிளான இந்த டைப் ஆஃப் சென்டென்சஸை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நாலு டைப் இருக்குது. ஒன்று டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி இப்படின்னு சொல்லிட்டு நாலு டைப். இதில் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் தான். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றது க்வெஸ்சன்ஸ். இம்பரேட்டிவ் அப்படின்னா நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸ், சஜஷன், வார்னிங் இதெல்லாம். எக்ஸ்க்ளமேட்ரினா நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனை வந்துட்டு வெளிப்படுத்துறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். சென்டென்சஸில் இதுதான் மோஸ்ட் காமன் டைப், பொதுவான ஒரு சென்டென்ஸ். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதர்வைஸ் எதெல்லாம் நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏதோ ஒரு ஃபேக்டையோ இல்லை நம்மளோட ஒப்பீனியனையோ சொல்கிறது, இதெல்லாம் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் கீழே தான் வரும். இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஆனது எய்தர் பாசிட்டிவ் டைப்பாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் டைப்பாகவும் இருக்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நமக்கு பாசிட்டிவ் மீனிங்கை கொடுத்தது அப்படின்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ். இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் வந்து இப்போ ஒருத்தட்டியோ இல்லை யார்கிட்டயோ என்ன இருக்குது, என்ன முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லும். நெக்ஸ்ட், ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் மீனிங் கொடுத்தது அப்படின்னா அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து அந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஆப்போசிட். இந்த நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்து முடியாதது, இல்லாதது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து ஒரு காரு ப்ளூ கலரில் இருக்குது, அதை நம்ம த கார் இஸ் ப்ளூ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ். த கார் இஸ் நாட் பிளாக் அப்படின்னு நாட் யூஸ் பண்ணி நெகட்டிவில் சொன்னோம்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். நார்மலாக டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷன் வந்து பீரியட் யூஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா க்வெஸ்சன் கேட்கறதுக்கு, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பெறுறதுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கான பஞ்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் க்வெஸ்சன் மார்க். இந்த வாட், வென், ஹூ, ஹவ், வேர் இந்த மாதிரி க்வெஸ்டின் வேர்ட்ஸ்லாம் வந்ததுனாலே அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். வாட் இஸ் யுவர் நேம், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இன்ட்ராகேட்டிவ் டைப் சென்டென்சஸ். அடுத்து பாருங்கள் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா கமாண்ட் கொடுக்க, வார்னிங் கொடுக்கறதுக்கு, நம்மளோட சஜஷனை சொல்கிறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாருமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கான பஞ்சுவேஷன் மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியடும் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கும். யூஸ்வலாக எக்ஸ்க்ளமேஷன் மார்க் சிம்பிளை பார்த்ததுமே அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், அது வந்து ரெக்வஸ்ட் டைப். நெக்ஸ்ட், ரீட் பேஜஸ் 50 to 55 ஃபார் ஹோம் ஒர்க், இது கமாண்ட். யூ ஷுட் வியர் ஹெல்மெட், இது அட்வைஸ். லெட்ஸ் ஈட் த லஞ்ச் அண்டர் த ட்ரீ, இது வந்து சஜஷன். ப்ளீஸ் ஹேண்ட் மீ அ பின், இது அகைன் ரெக்வஸ்ட். பி குவைட், இது வந்து கமாண்ட். இங்கே பாருங்கள், இந்த பி குவைட்டில் வந்து அதாவது அமைதியாக இருங்க அப்படின்ற இடத்துல நம்ம அந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் பாருங்கள், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் போல தான். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம நமது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற இடத்துல தான் இது யூஸ் ஆகும். நம்மளோட மகிழ்ச்சியையோ இல்லை துயரத்தையோ, ஒரு ஆச்சரியத்தையோ இல்லை நம்ம கோபத்தையோ வெளிப்படுத்தும் போது அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக வரும். இதுக்கான பஞ்சுவேஷன் மார்க் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க் தான். எக்ஸாம்பிள் பாருங்கள், தட் பஸ் இஸ் ரியலி பிக், அந்த பஸ் நிஜமாலுமே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுறோம், இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அதே மாதிரி வாவ், தட் பட்டர்ஃப்ளை இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பட்டாம்பூச்சி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்து வியக்கிறோம்,
இதுவும் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன டைப் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.